வெல்கம் டு போடா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்ரிக்காவோட செகண்ட் வ்ளாக். இதுக்கு முன்னாடி நம்ம புஷ் மார்க்கெட் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் முண்டாரி ட்ரைப்ஸ், அந்த முண்டாரி ட்ரைப்ஸ் அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி, அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதை நம்ம இந்த பாட்டில் பாதி கண்டினியூ பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த பாட்டில் டான்சானியாவில் இருக்க பஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது, அவங்களோட பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அதை பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம இங்கே இருக்க நைட் லைஃப் பற்றிலாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு போடா வ்ளாக்ஸ். நம்ம முண்டாரி ட்ரைப்ஸ் பற்றி போன வ்ளாகில் பார்த்துருந்தோம். அந்த பாட்டை தான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன்னு சொல்லுங்கள். முண்டாரி ட்ரைப்ஸ் இவங்க வந்து அந்த டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸை வைக்கணும்னு சொல்கிறது அவங்களோட ட்ரெடிஷன். அந்த ஹேர் ஸ்டைலை அவங்க எப்படி வைப்பாங்கன்னா, மாட்டு சாணத்தை ஹீட் பண்ணி அது கூட செம்மன் மாதிரி ஒரு விஷயத்தை கலப்பாங்க. இந்த செம்மன் மாதிரி கலக்கிற விஷயத்தை கலந்துட்டு அவங்க ஊர் பெரிய தலைவர் இருப்பார், அந்த தலைவர் முன்னாடி அவங்களோட ஹெட்டில் அதை அப்ளை பண்ணுவாங்க. இது எப்போ அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி இவன் மெச்சூர் ஆகிட்டான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஹேர் ஸ்டைலே இவங்க வைப்பாங்க. அந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கவே ஒரு மாதிரி டாட் டாட் டாட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைல் அவங்க வச்சதுக்கப்புறம் போயிட்டு மாட்டு மூத்திரம் வருதில், மாட்டு கோமியம், அதில் வந்து தலையை விடணும். தலையை விட்டதுக்கப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க டான்ஸ், அவங்களோட ட்ரைபல் டான்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காலையிலேருந்து ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வர்றதுனால அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு இந்த டான்ஸை அவங்க எப்போயும் ஆடுவாங்க. அதே மாதிரி யாராவது டூரிஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு இந்த கல்ச்சரை காட்டு இந்த டான்ஸ் ஆடுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தான்சானியாவில் இருக்க பஸ் சிஸ்டம் பற்றி. தான்சானியா நிறையா வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். லயன், டைகர் அந்த மாதிரி இருக்க வைல்ட் லைஃப் அனிமல்க்கு ரொம்ப ஃபேமஸ். பட் இந்த சிட்டியுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபெரிஸ், அதுக்கப்புறம் நைட் கிளப்ஸ், இது எல்லாமே இங்கே இருக்கிறதுனால இந்த சிட்டியுமே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஒரு மாதிரி டிசிப்ளின்டான சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு இடம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் டான்சானியாவோட பஸ் சிஸ்டம். இங்கே வந்து நம்ம ஒரு இது மாதிரி லைக் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஓப்பனாலாம் இருக்காது, ஒரு ரூம் மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த ரூம் கிட்டே போய் நீங்கள் நிற்கணும். எப்படி மெட்ரோ ஸ்டேஷனில் கரெக்டாக கதவு ஓப்பன் ஆகுதோ ட்ரெயின் வந்தோடனே, அந்த மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து ஒரு டோர்ஸ் இருக்கும், அந்த டோர் ஓப்பன் ஆகும். டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு போய் எந்த பஸ்ஸு செட் ஆகுமோ அதில் நீங்கள் ஏறிக்கலாம். இதுலேயுமே வந்து கூட்டங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒன்ஸ் உங்களோட பஸ் வந்தோடனே கரெக்டாக நீங்கள் அந்த டோர் வழியாக வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்குரிய பிளேஸில் நீங்கள் உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணலாம். எப்படி நம்ம ஆஃப்ரிக்காவில் ரொம்ப ஒரு வைல்ட் லைஃப்பை பார்க்குறோமோ, அதே மாதிரி அங்கே வந்து ட்ரைபல்ஸை பார்க்குறோமோ, அதே மாதிரி எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் வந்து இங்கே இருக்க நைட் லைஃப். இங்கே எக்கச்சக்க பீச் பார்ட்டிஸ் ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்கும். பீச் பார்ட்டிஸ்னால் நம்ம நினைக்கிற மாதிரி நார்மலாக இல்லாமல் அங்கே ரூம்ஸு, அதே மாதிரி அங்கே பெட்ஸ் எல்லாம் இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்கும். ஏன்னா ஒரு எந்த பப்ளியும் கிளப்லேயும் வந்து நீங்கள் பெட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இவங்க பெட்ஸு எல்லாமே அதே இடத்துல அலாட் பண்ணி அந்த இடத்துல அந்த நைட் லைஃப்பை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. மற்ற நைட் கிளப்லலாம் மேக்ஸிமம் நம்ம ட்வர்க்கிங் பார்க்க முடியாது. பட் ஆஃப்ரிக்கன் சைட்ஸில் இருக்க நைட் கிளப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்வர்க்கிங் வந்து அங்கே இருக்க மக்களால் அதிகமாக பண்ணப்படும். அதே மாதிரி அங்கே இருக்க பீச் ரெசார்ட்ஸில் நிறையா நைட் கிளப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வைல்ட் லைஃப் மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பண்ணலாம். இல்லை, வைல்ட் லைஃப் ப்ளஸ் நைட் லைஃப்பையும் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்க பீச் ஹவுஸ்லலாம் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் புதுசாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா ஷவர்மா. மேக்ஸிமம் நைட் கிளப்ஸ்லலாம் எங்கேயுமே ஷவர்மா கிடைக்காது. ஸோ இங்கே நைட் கிளப்பில் ஷவர்மாவும் விற்கிறாங்க. ஸோ ஷவர்மாவோட ஒரு ஆல்கஹால் ட்ரிங்கை என்ஜாய் பண்ணணுன்னா கூட நீங்கள் இங்கே இருக்க நைட் கிளப்ஸ்க்கு போகலாம். ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேயே நைட் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கானா, உகாண்டா, கென்யா. ஏன்னா இந்த ஊரில் தான் வந்து ஆஃப்ரிக்காலேயே ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் அண்ட் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் நைட் கிளப்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி நைட் லைஃப் நீங்கள் சூஸ் பண்ணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நைட் கிளப்ஸ் நைட் லைஃப்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேயும் அதே மாதிரி தான் நைட் லைஃப்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடா வ்ளாக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.